வணக்கம். நற்றினியின் 850வது செய்தி சேவை. செப்டம்பர் 19, 2017, புரட்டாசி மாதம் 3ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய செய்தித்தாள்கள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள். தொகுத்து வழங்குபவர்கள் நற்றினை குழுவினர். தமிழக செய்திகள். தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார். தனி குழுவாக செயல்பட்டு வந்த 18 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்வதாக சபாநாயகர் தனபால் நேற்று அதிரடியாக அறிவித்தார். தங்களது தகுதி நீக்க நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து குறிப்பிட்ட 18 சட்டமன்ற உறுப்பினர்களும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் ஆளுநர் வித்யாசாகர் ராவ் இன்று தமிழகம் வரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அரசு விதிகளை மீறி மீன்பிடிக்கும் விசைப்படகு மீனவர்களை கண்டித்து திருநெல்வேலி மாவட்டத்தில் நாட்டுப்படகு மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் சுமார் 20,000 பேர் பங்கேற்றனர். நவம்பர் மாதத்தில் தமிழக பள்ளிகளுக்கான வரைவு பாடத்திட்டம் வெளியிடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை அளிப்பதில் காலம் தாழ்த்தியதாக தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. பிரபல தமிழ் திரைப்பட இசையமைப்பாளர் கோவர்த்தனன் காலமானார். அவருக்கு வயது 90. மேற்கு தொடர்ச்சி மலையில் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த மழையால் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அணைகளின் நீர்மட்டம் கணிசமாக அதிகரித்துள்ளது. சேர்வலாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 24 அடி உயர்ந்து 90.64 அடியாக உள்ளது. இந்திய செய்திகள். தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர். பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு ஆகிய பொருட்களையும் GST வரி விதிப்பு திட்டத்தின் கீழ் கொண்டுவர வேண்டும் என பெட்ரோலியத்துறை மந்திரி தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். பண்டிகை காலங்களில் கூட்ட நெரிசலை தவிர்க்கவும் பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் வரும் 20ஆம் தேதி முதல் அக்டோபர் 31ஆம் தேதி வரை பிளாட்ஃபார்ம் டிக்கெட் கட்டணம் 20 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருப்பதாக தென்கிழக்கு ரயில்வே செய்தி தொடர்பாளர் சஞ்சய் கோஷ் தெரிவித்தார். ரோஹிங்கியா அகதிகளை வெளியேற்றும் அரசின் கொள்கை முடிவில் உச்சநீதிமன்றம் தலையிட முடியாது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. பாதுகாப்பு பிரிவின் கீழ் வரும் துறைகளுக்கு 100,000 பேரை வேலைக்கு எடுக்க இந்தியன் ரயில்வே முடிவு செய்துள்ளது என செய்தி வெளியாகியுள்ளது. உயரமான மலைப்பகுதிகள், பனிமலை பகுதிகளில் உள்ள குப்பைகளை அகற்ற பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தேசிய புலனாய்வு துறையின் புதிய தலைவராக YC மோடி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. திருப்பதி மற்றும் தமிழ்நாட்டின் தரங்கம்பாடி, காஞ்சிபுரம் ஆகிய இடங்களில் நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக ரூர்கே IIT குழு ஒன்றின் ஆய்வுகள் எச்சரித்துள்ளன. எல்லை தாண்டிய தீவிரவாதத்திற்கு முடிவு கட்டும் வரை பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது அர்த்தமற்றது என்று மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். அயல்நாட்டுச் செய்திகள். தொகுத்து வழங்குபவர் அறிமளம் ஞானப்பிரியன். வங்கதேசத்துக்கு அகதிகளாக இடம்பெயர்ந்த ரோஹிங்கியா முஸ்லிம்களின் எண்ணிக்கை 4,09,000 அதிகரித்துள்ளதாக ஐநா கூறியுள்ளது. ஐநா சபையின் பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்க இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் நியூயார்க் சென்றடைந்தார். ஜெர்மனியின் முனிச் நகரில் உலகின் மிகப்பெரிய பீர் திருவிழா நேற்று முன்தினம் தொடங்கியது. அமெரிக்காவை சீண்டினால் வடகொரியா மீது ராணுவ நடவடிக்கை எடுப்போம் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். சிந்து நதிநீர் ஒப்பந்த விவகாரத்தில் நிலவும் பிரச்சினைக்கு தீர்வு காண்பது தொடர்பாக இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. சீனாவில் ஷாங்காய் நகரில் உள்ள யுஃபு புத்தர் ஆலயம் 1882 கட்டப்பட்டது. இந்த ஆலயத்தை தற்போது இடம் மாற்றியுள்ளனர். சுமார் 135 ஆண்டுகள் பழமையும் 2,000 டன் எடையும் உள்ள ஆலயத்தை வேறு இடத்திற்கு நகர்த்தியது பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. கரீபியன் தீவுகளைச் சேர்ந்த லீவட் தீவுகளை அச்சுறுத்தும் வகையில் மரியா என்ற புயல் நெருங்கிக் கொண்டிருப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஒருநாள் போட்டிகளில் 66, டெஸ்ட் போட்டிகளில் 33, T20 போட்டிகளில் 1 என சர்வதேச போட்டிகளில் தோனி 100வது அரைசதம் கடந்தார். இதன் மூலம் 100வது அரைசதங்களை கடந்த 4வது இந்திய வீரர் ஆனார். கொரிய ஓபன் பட்டம் வென்ற இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து அடுத்ததாக ஜப்பான் ஓபன் போட்டியில் பட்டம் வெல்ல களமிறங்குகிறார். நாங்கள் தோல்வியடைந்ததற்கு திட்டமிடுதல் சரியில்லை என்று ஆஸ்திரேலிய கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித் கூறியுள்ளார். T20 கிரிக்கெட்டில் 10,000 ரன்களுக்கு மேல் குவித்து சாதனை புரிந்துள்ள மேற்கிந்திய தீவுகளின் அதிரடி மன்னன் கிறிஸ் கெயில் சர்வதேச T20 கிரிக்கெட்டில் 100 சிக்சர்களை அடித்து சாதனை புரிந்துள்ளார்.
திரைச்செய்திகள். லண்டனில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சி சர்ச்சையானதை தொடர்ந்து கனடாவில் இந்தி மற்றும் தமிழ் என இரண்டு நிகழ்ச்சிகளாக நடத்த ஏ ஆர் ரஹ்மான் முடிவு செய்துள்ளார். விஷால் நடித்திருக்கும் துப்பரிவாளன் படத்தை பார்த்துவிட்டு இயக்குநர் சங்கர் தனது பாராட்டை தெரிவித்துள்ளார். ஷேக்ஸ்பியரின் இன்னொரு படைப்பான கிங் லியரை படமாக்கினால் கிங் லியர் பாத்திரத்துக்கு ரஜினிகாந்தையே தேர்ந்தெடுப்பேன் என்று கூறியுள்ளார் இயக்குநர் விஷால் பரத்வாஜ். கொரியா ஓபன் சூப்பர் சீரீஸ் பேட்மிண்டன் தொடரில் வெற்றி பெற்ற சிந்துவுக்கு அமிதாப் பச்சன் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன. தினசரி செய்திகள், பொது அறிவு குவியல், சேக்குழார் சென்னறி, இலக்கிய சிறகு, சமையல் சமையல், தினம் ஒரு துளி, ஒரு நிமிட யோசனை, ஹாரி பாட்டர் நெடுந்தொடர், அறிவோம் அஞ்சல் தலை, சசி மாமாவும் அப்பவும், தொழில்நுட்ப சுரங்கம், இன்னும் பல பயனுள்ள தகவல்களை கேட்டு சுவைக்க www.natrinai.org என்ற இணையதளத்தை தினந்தோறும் பார்வையிடுங்கள். மேலும் யூடியூபில் நற்றினை தளத்தில் சப்ஸ்கிரைப் செய்து அனைத்து பதிவுகளையும் கேட்டு பயன்பெறுங்கள். அனைத்து பதிவுகளையும் கேட்டு பயன்பெறுங்கள்.